ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் ரேஞ்சை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் பற்றின ஓவரால் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து உங்களுடைய சேனலில் ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வியூவராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெகுலராக உங்களுடைய வீடியோஸ் பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாலும் சரி, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் ஒரு நியூ வியூவராக வராங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக உங்களுடைய சேனல் பேஜஸை வந்து அதிகமாக செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொண்டிருக்காங்க. லைக் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை பொறுத்து அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிற விதமாக இந்த ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அது போக இப்போ இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின ஓவரால் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். சேனல் பேஜ் அப்படின்னு சொன்னேன். ஸோ சேனல் பேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து கொண்டிருக்காங்க. நார்மலாக நம்ம சேனல் பேஜை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் நம்மளுடைய சேனல் லோகோ, பேனர், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் ஆப்ஷன், அதுக்கடுத்தது ஜாயின் பட்டன், ஸ்டோர் ஆப்ஷன், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. லைக் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஹோம் ஆப்ஷனை தவிர்த்து நம்ம வந்து வீடியோ செக்ஷனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்போ, பிளேலிஸ்ட்டோ, அதெல்லாம் அபவுட் செக்ஷனோ, வேறு எந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லோகோவோ இல்லைனா பேனரோ இல்லைனா சப்ஸ்கிரைப் ஆப்ஷனோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ பண்ணாது. லைக் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோர் ஆப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ பண்ணாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஹோம் பேஜில் இருந்தால் மட்டும்தான் ஷோ பண்ணும். பட் இப்போ வந்துருக்கக்கூடிய அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த பேஜுக்குள்ளே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து அந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் லோகோலேருந்து, சேனல் பேனர்லேருந்து, சப்ஸ்கிரைப் ஆப்ஷன்லேருந்து, அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப், அதுக்கடுத்தது ஸ்டோர் ஆப்ஷன், அபவுட் செக்ஷனுக்கான ஆப்ஷன், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் கொடுத்துருக்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேஜுக்குள்ளே போகும்போதும், அதாவது லைக் வீடியோ பேஜுக்குள்ளே போனாலும் சரி, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆப் இல்லைனா பிளேலிஸ்ட், எல்லா பேஜுக்குள்ளே போகும்போதும் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும். லைக் நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணியில இருந்து வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே ஒரு வீடியோ பார்க்க போறோம்னா அது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் வியூல வந்து ஷோ பண்ணிடும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குது. லைக் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்களும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வியூவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் பாதிக்கிற விதமாக இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ செக்ஷனுக்குள்ள போனோடனே நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் லைக் ஃபியூ வீடியோஸ் மட்டும் தான் ஷோ பண்ணணும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து நிறைய வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது நார்மல் வியூக்கு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். லைக் ஸ்டார்டிங்கில் அப்படி தாங்க இருக்கும், பட் போக போக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் வந்து அப்படியே இருக்காது. லைக் அந்த லோகோ ஆப்ஷன் இருக்கிறது, சப்ஸ்கிரைப் ஆப்ஷன்லேருந்து, மெம்பர்ஷிப், ஸ்டோர், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே போயிடுது. ஸோ அது எந்த வித டிஸ்டர்பன்ஸும் பெருசாக வந்து இருக்காது. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வியூவர்ஸ் வந்து பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் அடாப்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். லைக் இது மேஜராக வந்ததுக்கான ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது நிறைய பேர் வந்து சேனலில் பார்க்குறாங்க அண்ட் நிறைய நியூ வியூவர்ஸ் வந்து வராங்க. பட் பர்டிகுலராக ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகைன் அகைன் ஷோ பண்ணுறது அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கு சான்ஸாக இருக்கலாம். இது ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஒரு லைவ் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைவ் ஸ்ட்ரீம்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா லைக் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி 1 minute அப்புறம் தான் நம்ம வந்து சேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வியூவராக இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைபராக மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து வந்திருந்தது. இதை பற்றின ஓவரால் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நாட் ஒன்லி சப்ஸ்கிரைபர்ஸ், ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆப்ஷனில் போய் மெர்ச்சன்டைஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்பஸ்லேயும் இது வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக இருக்குது. யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் மூலமா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நிறைய வியூவர்ஸ் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி முடிச்ச தேவதாத்துனா மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மேனல் அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.